வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ரெசிபி தாங்க. மட்டர் பன்னீர் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்துங்க ரோட்டி, சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காஞ்ச பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணி கடையில் கிடைக்கிது இல்லைங்களா, அதை வாங்கி தோல் உரித்து அந்த பட்டாணியெல்லாம் எடுத்து வச்சு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. பன்னீரும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான், நம்ம கடையிலேருந்து பிளாக்ஸாகவே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கு கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட பன்னீர் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டர் பன்னீர் கிரேவி செய்கிறதுக்குங்க என்னென்ன தேவை, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த பன்னீர் பிளாக்ஸ் எடுத்துங்க, சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆயிலுங்க 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நாம் நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் அதே பியூரியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துங்க, 4 சன்னமாக கிறி வச்சுருக்கு, கூட தயிருங்க, கல்லுப்பு. மசாலா வகைகள் பார்த்துடலாங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூனுங்க. அடுத்ததுங்க கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தய கீரையோட இலைகள்ங்க. இது அப்படியே கடையில் கிடைக்கிது, நம்மளுக்கு பேக்கில் கிடைக்கிது, நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது போட்டால் ரொம்ப மணமாக இருக்குங்க நம்ம கிரேவி, அதுக்காக தான் போடுறது. பாருங்கள், நல்லா காய்ந்த வெந்தய கீரையோட இலைகள் தாங்க அது. ஜீரகம் 1 டீஸ்பூனுங்க. 1 இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கலாம். சர்க்கரை 1/2 டீஸ்பூனுங்க. நம்ம வந்து அந்த அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க மிக்சியில் போட்டு அதை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோங்க. எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம கடாயை வச்சுங்க, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு கசூரி மேத்தி இலைகள், அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை இலைகளை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க. அப்போ நல்லா மன கமகமான்னு சூப்பராக வருங்க. நீங்கள் இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டுட்டு போட்டுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு சேர்த்திட்டுங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வச்சுருக்கிற ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்திக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை அடுத்தது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. நம்ம ஏலக்காயெல்லாம் இதில் எதுவும் போட போகிறது இல்லைங்க, பட்டை கிராம்பெல்லாம். இதில் அந்த கசூரி மேத்தியோட மனமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கிரேவிக்கு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை வந்துங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது எண்ணெயில் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சவுக்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக வச்சுருக்கிற தக்காளியோட விழுது மறைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்திட்டுங்க அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த தட்டத்தில் மிச்சம் இருக்கிறதுக்கும் தண்ணி விட்டு அலாசி ஊற்றிட்டுங்க. நம்ம வந்து அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகறக்கு விட்டுடலாம். 2 நிமிஷம் அந்த மாதிரியே கிளறி கிளறி விட்டு மூடி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருக்கும் தக்காளி, பச்சை வாசமும் போயிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை சேர்த்திடலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் கலந்து விட்டுடலாம். மல்லித்தூள் வந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்திடலாம். சேர்த்திட்டுங்க நல்லா அந்த வெங்காயத்து கூட தக்காளி கூடவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து சேர்த்திடலாம். அந்த கிரேவியில் வந்து ஒரு புளிப்பு இனிப்புமாக அந்த டேஸ்ட் வர்றதுக்கு தாங்க நம்ம தயிர் சேர்த்துறோம் புளிப்புக்கு வேண்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவி வந்து நல்லா ஷைனிங்காக திக்காக இருக்கிறதுக்கு இந்த தயிர் ஆட் பண்ணுறதும் ஒரு ரீசனுங்க.
நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. தயிர் சேர்த்துன்னு ஒரே நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்திக்கலாம். அடுத்ததான் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இப்போவே சேர்த்திடலாம். இதே நீங்கள் வந்து காஞ்ச பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஊற வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து தனியாக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம். இப்போ பன்னீரையும் நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு பட்டாணியும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு கிரேவி வந்துங்க எந்த அளவுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் வந்துங்க ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன் இந்த கிரேவிக்கு. நீங்கள் வந்து நான் சேர்த்துற அளவுக்கு வேண்டாம் திக்காக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்திட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமாங்க நல்லா அதை வந்து கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் வந்துங்க நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமாங்க இப்படி மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா திக்கும் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிரேவி. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்திக்கலாம். அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் டிஞ்ச் கொடுக்குங்க அந்த கிரேவிக்கு. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 1 நிமிஷம் நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டுடலாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து விட்டுடலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீர் கிரேவி வந்துங்க சூப்பராக தயாராயாச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரிங்க இந்த கிரேவி வந்துங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு, ரோட்டிக்கு, நான்க்கு, இந்த சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.